பாய்ஜா அம்மா வீடு இது. இதுதான் வந்து தாத்தியா கோட்டை பாட்டில் அவங்களோட அம்மா வீடு இதுதான். இது வந்து கிட்டத்தட்ட 160 வருஷம், அதாவது 160 வருஷம் சொல்கிறது பாபாவோட காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்த வீடு இது. அந்த பாரம்பரியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து பாபா உட்காந்து சாப்பிடுவாருன்னு அவங்க சங்கதிகள் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் இந்த வீடு எவ்வளோ பழமையாக இருக்குன்னு பார்த்து, பழைய வீடு இது, ரொம்ப ரொம்ப பழைய வீடு இது. 160 வருஷன்றது பாபா சமாதி அடைஞ்சு 100 வருஷம் ஆகுது, அதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கு இந்த வீடு. எல்லாம் உடன் ஒர்க்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் உடன் ஒர்க்ஸு. இது வந்து வினிச்சிட்லி அம்மா தான் வந்து இந்த இடத்த எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத முத பாபா வந்து இந்த இடத்துல தான் வந்து பிக்ஷாதானம் வாங்கினாரா. இது அந்த பழைய காலத்து டோர், இது வீடியோ கிளாரிட்டி இல்லை, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சவனுக்கு எடுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பழைய டோரு. இதுதான் தாத்தியா பாட்டே கோட்டு, அவங்க வந்து பாயஜாமா அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து ஒரிஜினல் பிக்சர்ஸ் அவங்களது. இது அவங்க ரெஸ்ட் எடுக்கிற இடம் நினைக்கிறேன். ரொம்ப பழமையான வீடுங்க அது. இது வரைக்கும் நான் ஷிரடிக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், பட் ஆனால் இதுதான் முத முறை இங்கே விசிட் பண்ணுறேன் நான். இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் வந்து விசிட் பண்ணணும். இங்கே வந்து கண்பத் கோட்டை பாட்டில்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இந்த இடம். இந்த பழமையை இன்னும் பாதுகாக்கிறாங்க, நீங்களே பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த இரும்பு ராடுலாம் வச்சு வெல்டிங் பண்ணி மேலே இதெல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பழமையை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா பாபா இருந்த இடம் ஹெரிட்டேஜ், அதாவது சாய் ஹெரிட்டேஜ் வேணும் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து வியாபார நோக்கத்துக்காகவும் பிஸ்னஸ்ன்னு சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் நிறைய இடம் இங்கே அழிக்கப்பட்டுருது. சன்சாரம் கூட இதில் வந்து பெருசாக ஒன்றும் கேர் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் இவங்க வந்து அதில் கேர் பண்ணி, நீங்களே பாருங்கள் எவ்வளோ கரையான் ஒரு கரையான் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கரையான் தின்னுட்டு இருக்கு, பட் இருந்தாலும் அதை அவங்க பெஸ்டிசைட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தது மிகவும் கொடுத்து வச்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாபா முத முத பிக்ஷாதான வாங்கின இடம் இது தான். பாபா வந்து ஒரு மிகப்பெரிய மகான்னு கண்டறிஞ்சவங்களும் இந்த பாயஜாமா தான். இது அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும், அவங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போன பிறகு தான் வர முடியுங்க. 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா பார்க்கலாம். இது அவங்க பாபாவோட விக்ரம் வச்சுருக்காங்க. இங்கே உண்மையிலே கொடுத்து வச்ச ஃபேமிலி அவங்க. சாய்ராம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் மாமா அவரோட வீடு இது. லாஸ்ட்டாக பாபாவுக்கு வந்து பாபா சமாதி ஆனதுக்கப்புறம் இவர் தான் ஆரத்தி எடுத்தார். அவங்களோட வீடு தான் இது. முன்னாடி இங்கே தான் வந்து விட்டலோட வீடு இருந்தது. சாரி, விட்டலோட வீடு இல்லை, விட்டலோட கோயில். இப்போ வந்து அந்த பக்கம் மாற்றிட்டாங்க. இந்த வீடு ரொம்ப பழைய வீடு தான். நம்ம அடிக்கடி நம்ம வந்து மகாலசபாதி வீடு வருவோம், அதுக்கப்புறம் வந்து ஷாமா வீடுக்கு வருவோம். பட் ஆனால் இவங்க கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. லக்ஷ்மண் மாமா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். சாய் சேதத்தில் வந்து அதை போட்டிருக்காங்க, அவரை பற்றி டீட்டெயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய வீடு தான். அந்த டோர்ஸு, அந்த வாசல்கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பாரம்பரியத்தோடு தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டுக்காக அவங்க தையல் பண்ணி பண்ணுறாங்க. பாபா உண்மையிலே வந்து விரும்புகிறது அதுதான், லிவ் சிம்பிள் பி சிம்பிள். பட் நம்ம எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நம்ம பாபாவுக்கிட்ட டிவோட்டிஸாக இருக்கிறது நம்ம பெருமைப்படணும், கர்வப்படணும். ஆனால் நம்ம வந்து அந்த கர்வத்தையும் பெருமையும் வந்து மற்றவங்களுக்கு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி வச்சக்கூடாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க பாருங்கள், அவங்க தையல் பண்ணி தான் உழைப்பு நடத்துகிறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா மற்றவங்க பண்ணுற மாதிரி இந்த காயின்ஸ் வச்சுக்கிட்டு, அது மாதிரி கம்பெனியை வச்சுக்கிட்டு, சாண்டில் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் காசு 25,000 30,000 கொடுன்னு சொல்லி கேட்டுவாங்களாம். பட் ஆனால் இவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. பாபாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் சொல்கிறேன், பி சிம்பிள் லிவ் சிம்பிள், இதுதான் பாபாவோட கான்செப்ட்டு. எப்பயுமே அவர் கேட்குறது நம்பிக்கை பொறுமை, அந்த ரெண்டு காயின் தான். அதுவும் காசாக கேட்கல, அதை நம்ம எப்பயுமே அவருக்கு கொடுக்கறது நம்ம தயாராக இருக்கணும். இந்த வீடு அதுக்குரிய மிகப்பெரிய எக்ஸாம்பிள், பார்த்துக்கோங்க.
வர்றவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஜெய் சாய்ராம். சாய்ராம், நம்ம வந்து சாய் சரித்திரத்தில் வந்து பாபா வந்து ஒரு திவாலி சமயம் துணியில் கையை விட்டு கை வந்து அவருக்கு வந்து கறிக்கணும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் அப்படியே ஒரிஜினலாக இருக்கும் பாருங்கள். அவர் கையில் அடிபட்டு அந்த கையில் பேண்டேஜ் போட்டுருப்பா பாருங்கள். இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த கையில் அந்த பேண்டேஜ், அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து நிறைய சூட்சமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ராமநாதன் அவர்கள் வந்து சாய்டியில் சொல்லியிருக்காரு. அது வந்து விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சாய்டியில் ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா புரியும். நான் வந்து விளம்பரத்துக்காகலாம் சொல்ல, இது உண்மை. பாபாவோட சூட்சமான விஷயங்கள் இதில் ஏகப்பட்டது இருக்குது. ஒன்று ரெண்டு தான் சொல்லியிருக்காரு, அதான் பார்த்துருக்கேன். நீங்கள் பாருங்கள் அவரோட கம்பெனி எப்படி கிழிஞ்சு போயிருக்கு பாருங்கள். கிழிஞ்சு போனது தச்சு, அதாவது இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ, 100% இது ஒரிஜினல் ஃபோட்டோ. அது இது வந்து இப்போ மகாசபதி வீட்டில் நான் ஃபோட்டோவில் வந்து நான் வீடு எடுத்துட்ருக்கேன். இதில் இருக்கிறது பூட்டி உங்களுக்கு தெரியும். நானா சாஹிப் நியோகர் பின்னாடி வந்து பாலிஜேஷன்டே, பக்கத்தில் இருக்க கட்டியம் பாடுறவர், அவர் வந்து பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ. இந்த இடத்துல பாபா சாஞ்ச இடத்துல வந்து தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாதையை பார்த்தேன். அந்த பாதையை ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன், வீடியோவும் எடுத்திருக்கேன். அதையே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம். சாய்ராம் தாத்தியா பாட்டிலோட கோட் வீடு இது. அந்த தாத்தியா பாட்டில் ஷாம் பாபா பயாஜி அம்மா. இது பாபா வந்து அவங்களுக்கு கொடுத்த பாக்கெட்டு, பாபாவோட பாக்கெட்டு. அதுக்கப்புறம் பாபாவோட காயின் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து சுயம்பு மூர்த்தி. இது பாபா காலத்தில் கிடச்சது, பண்டரைப்பூரில் கிடச்சது. இது ஒன்று விட்டலு, இன்னொன்று வந்து லக்ஷ்மி அம்மா. இப்போ நம்ம இருக்கிற வீடு வந்து பாய்ஜி அம்மா, அதாவது பாபா முத முத வந்து ஷீடிக்கு வரும்போது இவங்க தான் வந்து